Namaskaram and welcome to yet another interesting episode of Grahacharam. Yenna poduva Sridevi en kuda varuva iniki aala kaanu appdin paakringala. Variety is the spice of life appdina poduva solluvanga. Andha maadhiri iniki nama Grahacharam nigazhchila oru chinna variety. Iniki showa en kuda senda anchor panna poradhu yaarun paathinga na yen nerle paathidalam. Namaskaram sir. Namaskaram madam. யார் மான் புது எக்ஸ்பர்ட்டா? எக்ஸ்பர்ட்டுக்கான எல்லா லட்சணமும் இருக்கு, ஆனா இப்போ நம்மளோட ஆங்கரா வந்திருக்காரு இவர். இல்ல சாமுத்திரிய லட்சணம் அத்தனையும் பிரமாதமா இருக்கே சார். நல்லதா கெட்டதா அது? இல்ல இல்ல நிச்சயமா பாருங்க, அஸ் அஸ்ட்ராலஜரா சொல்றேன், அவர் இப்போ ஆங்கரா இருக்கார், இன் ஃபியூச்சர்ல ஹி வில் பி அன் எக்ஸ்பர்ட். அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சதுனால தான் ஆங்கரா இருக்கார். சோ கமிங் டு தி ஷோ, நம்ம போன வாரம் மேஷ லக்னத்தை பத்தி பார்த்தோம். சோ அடுத்ததா இந்த வாரம் ரிஷப லக்னத்தை பத்தி பேசலாம். இப்போது ரிஷபம் நம்ம சொன்னோம் இல்லையா, மேஷத்தில் வந்து செவ்வாயுடைய வீடுன்னு சொல்லி மேஷம் பற்றி நிறையா பேசினோம். சார் சூப்பராக ஒரு அதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வாரம் நம்ம ரிஷபம் பற்றி பேசும்போது ரிஷபத்தினுடைய அது வீடு அப்படின்னு சொன்னால் ரிஷப ராசிக்கான அந்த வீட்டுக்கான அதிபதின்னு பார்த்தா சுக்கிரன். ஸோ சுக்கிரன்னு சொல்லும் போதே தீப்திக்கு ஒரு நல்ல சிரிப்பு ஒன்று வருது. சுக்கிரன் ரிஷப லக்னக்காரா வந்து ஜென்ரலாகவே நல்லா ஹாஸ்யம் சொல்லுவோம்ல, நல்ல ஒரு சிரிப்பு, அவளுக்கு சந்தோஷம் மனசில் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இருக்கக்கூடியவா ரிஷப லக்னக்காரா. அண்ட் லக்னத்துலேயே சுக்கிரனும் இருந்துட்டா அவளுக்கு வந்து நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு அழகு இருக்கும், நல்ல விரிந்த கண்கள். அந்த சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று பேசணும் பார்த்தியா, இப்போ வந்து இந்த ரிஷப லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அவளுக்கு வந்து முகத்தில் வந்து ஒரு நல்ல தேஜஸ் இருக்கும், ஒரு வசீகரணம் இருக்கும் அப்படின்னு. சந்திரன் வந்து உச்சன் ரிஷபத்தில். ஸோ சந்திரன் உச்சனாக இருக்கும் பொழுது ரிஷபத்தில் அவள் வந்து இப்போ ரோஹிணியாக இருக்கா, ரோஹிணி நட்சத்திரமோ மிருகசிரிஷமோ கிருத்திகா இவாள்லாம் வந்து பார்த்தியா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவாளாக இருந்தா அவள் முகமே வந்து தனி பிரகாசமாக இருக்கும். அதாவது ஃபீச்சர்ஸ் அவள் கருப்பாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், ஸ்கின் டோன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த வசீகரணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஈர்ப்பு பார்க்கும்போதே ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த ரிஷப லக்னத்தில் நம்ம தனிப்பட்டு நம்ம சொல்லலாம். அண்டு மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது இப்போ வந்து ஒரு சனி இருக்கார், இல்லை சூரியன் இருக்கார். இப்போ வைகாசி மாதம் பிறந்த வாழ்க்கெல்லாம் சூரியன் உனக்கு ரிஷபத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த லக்னம் இப்போ லக்னத்தில் வந்து சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருக்கா அப்படிங்கும்பொழுது கலை வந்து அவளுக்கு ரொம்ப நல்லா வரும். டான்ஸு, பாட்டு, இயல் இசை, நாடகம், இது எல்லாமே வந்து அவளுக்கான ஒரு தனி திறமை வாய்ந்தவான்னு சொல்லலாம். சில பேருக்கு அந்த கிரக சேர்க்கை, கிரக பார்வை வித்தியாசப்படும் பொழுது அதில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவா இருக்கா. ஒரு பத்மா சுப்ரமணியம் சொல்கிறோம், டான்ஸ்னா, பாட்டுனா எம்எஸ் சுப்புலட்சுமி சொல்கிறோம். பட் இன்டர்நேஷ்னலி ரெப்யூட்டடாக இருக்கிறவாளுக்கு ஒரு தனி ஒரு அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கா, அந்த லக்னத்திலே இருக்கா அப்படிங்கும்பொழுது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, ஏன்னா அதுக்கான பேஷன் அப்படிங்கிறது வேறு, அதை ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவா அப்படிங்கிறது வேறு. இந்த கிரக சேர்க்கைகள் ரிஷப லக்னக்காரர்களுக்குன்னு தனிப்பட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனினுடைய வீடு அது, சந்திரன் அதில் உச்சனாக இருக்கார். ஸோ இந்த இதில் சூரியன் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவள் வந்து கலை உணர்வு மிக்க பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மொத்தம் இருக்குது இந்த 12 லக்னத்திலேயே ரிஷப லக்னம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்தோன்னே இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே எல்லா விதமான பிரச்சனைகள் எப்படி வேணால் பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனை இல்லாத மனுஷாலே கிடையாது இல்லையா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரிஷப லக்னத்துக்காரை வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்கிறத விட முகத்தில் தெரியாது. மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, எப்பயுமே ஒரு சந்தோஷமாக இருப்பார்னு சொல்லி. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கும், நாளைக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கும், இல்லை இப்போ கொஞ்ச நேரத்து முடிக்க அடுத்தது கோர்ட்டில் கேஸ் போகணுன்னு இருப்பா. பட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட நீட் ஷேவ் பக்காவாக ஒரு டக்கின் பண்ணி, ஒரு ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பக்காவாக இருப்பாள். அதேமாதிரி லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்கப் இல்லாமல் வெளியிலே வரமாட்டான். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப லக்னம் அப்படின்னு சொன்னாலே தி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஆள் பாதி ஆடை பாதியில் அந்த ஆடைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரிஷப லக்னம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் கூட அது ரைட் ஓகே டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் ஃபேஸில் தெரியவே தெரியாது, தேல் பி ஹாப்பி. நம்ம ஒவ்வொரு பிளானட்டாகவே பார்த்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இப்போ சூரியன் வந்து ரிஷபத்தில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்துக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி சூரியன், நாலாம் வீடு அப்படின்னு சொல்றது வந்து வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, சுகம் அத்தனையுமே சொல்லும். ரிஷப லக்னத்தில் சூரியன் இருந்தாலே அவள் வந்து ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்படுறவளாக இருந்தால் கூட
ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். இந்த ஒரு மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு ஃபர்னிச்சர்ஸ், ஒரு லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிற லக்ஸூரியஸ் லைஃப். ராஜா சூரியன்னா ராஜகிரகம் சொல்றோம் இல்லையா, அவன் ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட அவன் அரச போகத்தை அனுபவிப்பான். வைகாசி மாசத்துல மார்னிங் டைம்ல காலையில இந்த 6-7 அந்த மாதிரி டைம்ல பிறக்கிறவாளுக்கு நிச்சயமா ரிஷப லக்னத்துல சூரியன் இருக்கும். ரிஷப லக்னத்துல தான் சூரியன் இருக்கும் மார்னிங் அவர்ஸ்ல பிறக்கிறவாளுக்கு, வைகாசி மாசத்துல காலையில பிறக்கிறவாளுக்கு. அவரேஜா நம்ம அந்த ஒரு இதை கூட எடுத்து பார்க்கலாம். பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வாழ்வியல் தரம் அப்படிங்கிறது அவ இருக்கிற இடத்த அந்த ஒரு கௌரவமான ஒரு சூரியனாலே ஒரு கௌரவம் அங்க வந்து ரொம்ப கிளீனா வச்சுட்டு அதுல வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ரிஷப லக்னத்துல சூரியன் இருக்கிறவளுக்கு கண்டிப்பாக இருக்கும். லக்னம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓஷன் நம்ம எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரியே. ஸோ ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்றதுக்குனால ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு கிரகச்சாரம். ரிஷப லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். மேடம் நீங்கள் இப்போ ரிஷப லக்னத்தில் சந்திரன் இருந்தார்னா அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் நம்ம அந்த மூணு நட்சத்திரக்கார வருவா, கிருத்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி. ஸோ நம்ம முதலே சொன்னோம், ரிஷப லக்னத்தில் வந்து சுக்கிரன் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி அவளுக்கு நல்ல வசீகரணமான ஒரு தோற்றம் இருக்கும். அவள் ஸ்கின் டோன் எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஃபேராக இருந்தால் நல்ல வெள்ளையாக அழகாக இருக்கான்னு சொல்லுவாள், பட் கருப்பாக இருக்கிறவாளும் அழகாக இருக்கிறவா நிறையா பேர் இருக்கா. ஸோ சந்திரன் வந்து ரிஷபத்தில் அந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு அந்த வசீகரண தோற்றம். ரெண்டாவது வந்து நல்ல ஹாஸ்யம், நல்ல எப்போவுமே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் இதில் வந்து தேய்பிறை சந்திரனில் இருந்தால் ஒரு பலன், வளர்பிறை சந்திரனில் இருந்தால் ஒரு பலன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த வளர்பிறை சந்திரனில் இருக்கிறவாளுக்கு வந்து எப்பவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பெனி, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, நல்லா ஜாலியாக இருக்கிறது, லைஃபை நல்லா அனுபவிக்கிறது. என்ன அதாவது பணம் காசு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு தரம் இருக்குது. கம்மியாக சம்பாதிக்கிறவா கூட நல்லா அனுபவிப்பா. பைசா நிறையா வச்சிருக்கிறவளுக்கு அனுபவிக்கிறதுக்கான மனசும் வராது, இருக்காது. ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு பலன் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்திரன் வந்து நல்லா இருக்கும் பொழுது அது, அதாவது கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை பற்றி இப்போ பேசலை. ஸோ சந்திரன் வந்து ரிஷபத்தில் லக்னத்தில் இருக்கும்போது உச்சனாக இருக்கார் அவர். அதனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், ஒரு குடும்பத்தை இப்படி நடத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து படிப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது தான். படிக்காதவா கூட ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தலாம். நல்லா படித்தவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க குடும்பத்தை சரியாக வழி நடத்தாமல் போகலாம். அதனால் சந்திரன் வந்து நல்ல ஒரு நல்ல, மற்ற கிரகங்களினுடைய பார்வை நன்னா இருக்கும் பொழுது ஒரு பெண்களுக்கு வந்து குறிப்பாக ஒரு நல்ல வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, சந்திரன் வந்து ரிஷபத்தில் லக்னத்தில் உச்சனாக இருக்கும் பொழுது அவளுக்கு நல்ல இந்த ட்ராவல், நிறைய ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணுறது சில பேர் ஒரு ஹாபியாகவே வச்சுப்பா ட்ராவலிங் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நான் தொழிலை பற்றியே பேசலை, ஓவர்சீஸ் ட்ராவலிங் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஜென்ரலாக ஒரு நல்ல சதா சஞ்சார யோகம்னு சொல்லுவாள், எப்போ பார்த்தாலும் எங்கேயா சுற்றினே இருப்பேன் அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா ஒரு ட்ராவல் பண்ணணும், லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் மனசு ரீதியாக தான் இருக்குது இந்த சென்ஸ், என்ஜாய் பண்ணுறது. சந்திரன் அப்படிங்கிறதே மனசு ஆள்ற கிரகம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு வந்து மூணு குடையவன் சந்திரன், கடகத்துக்கு கடகம் மூணாவது இடம் இல்லையா. ஸோ மூணு குடையவன் சந்திரன் மூணு அதனால சந்திரன் வந்து ரிஷபத்தில் லக்னத்தில் இருக்கும்பொழுது அவர் நல்ல ஒரு வளர்பிறை சந்திரனாக இருக்கும்பொழுது அவள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எல்லாத்தையும் சுகங்களையும் அனுபவிப்பான். ஸோ இப்போ நீங்கள் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் சொல்கிறீங்க, இப்போ தேய்பிறை சந்திரன்ல இருந்தால் அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் மேடம்? அதான் எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராகு சேர்ந்துருந்ததுன்னு வைங்களேன், சந்திரன் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் வந்து உச்சனாக இருக்கார், ராகு சேர்ந்துருக்கும் போது எப்போ பாரு ஒரு மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு டியூவல் பர்சனாலிட்டி. கார்த்தால ஏந்து கரைச்சி இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு நினப்பா, பல்லு தேய்ச்சிட்டு வர்றதுக்குள்ளே மாறிடும். ஏந்து கரைச்சே ஒன்று நினச்சிப்பா, அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே மனசு மாறிடும். கேத்து இருந்தாலும் அப்படி தான். ஸோ கேத்து ராகு இருந்தாலே அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இதில் சுக்கரனும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சுக்கரன் சந்திரன் ராகு சேர்ந்துருந்தா தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அவன் என்னென்னா ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாள். இதே தான் நல்லா அனுபவிக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருந்தால் கூட இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று கூட ஆட் ஆகும். மேடம் நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா ரொம்பவே வந்து உலக வாழ்க்கையில் இருக்க இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்கன்றது நீங்கள் சொன்னீங்க சந்திரன் ரிஷப லக்னத்தில் இருந்ததுன்னா.
சார், அடுத்ததா செவ்வாய் கிரகம் வந்து ரிஷப லக்னத்தில் இருந்தால் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் அந்த மனிதர்களுக்கு இருக்கும்? அதுக்கு முன்னாடி சார், சந்திரனுக்கு 27 மனைவிகள், அதாவது 27 நட்சத்திரத்தை நம்ம சொல்லுவோம். அவருக்கு ரொம்ப பிடித்தமான மனைவி வந்து ரோஹிணின்னு சொல்லுவோம். ஸோ ரிஷப லக்னம் வந்து ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ அந்த ரிஷப லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார்? சந்திரன் வந்து ரோஹிணியில் இருந்தால் இல்லையா உங்களுடைய க்வெஸ்சன் அதானே? ஓகே ஓகே ஓகே. இந்த 27 மனைவிகள் அப்படின்னு சொல்லுறதுனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை. இருந்தாலும் நான் உங்களுடைய க்வெஸ்சனுக்கான உங்களுடைய வியூலேருந்து ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ரோஹிணி தான் பிடித்தமான மனைவி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, நமக்கு மந்திரங்களே நம்ம ஆவாகனம் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்னா, கிருத்திகா ரோஹிணி சமேத சந்திராய நமஹா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால், இப்போது பாமா ருக்மிணி சமேத கிருஷ்ணன் சொல்லணும் இல்லையா? வெறும்னா ருக்மிணி சமேத கிருஷ்ணன் சொன்னால் பாமா கோபம் வந்துடும். அதே மாதிரி ரோஹிணி சமேத சந்திரன் சொன்னால் கிருத்திகைக்கு கோபம் வந்துடும். கிருத்திகை முருகன் நட்சத்திரம்னால வள்ளி தேவானு. ஸோ கிருத்திகா அப்படிங்கிறது வந்து பாமா மாதிரி ஒரு பவர்ஃபுல், பாமா வந்து பவர்ஃபுல் இல்லையா, ருக்மிணி வந்து ரொம்ப கொஞ்சம் சாந்தம், அவர் மேலே பக்தி ஜாஸ்தி. சேம் அதே இங்கேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். கிருத்திகா வந்து பாமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம் கிருத்திகை அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா கிருத்திகா வந்து சூரியனுடைய ஸ்டார். ஸோ சூரியன் வந்து ரிஷபத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலன் தான் சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி, அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவா, ரிஷப ராசியில் பிறந்தவா, ரிஷப லக்னத்திலேயே பிறந்திருந்தால் இந்த மாதிரியான பலன், என்னென்னா ராணி மாதிரி இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும், அத்தனை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம்னு கூட சொல்லலாம். ஒரு ஆதங்கம் மாதிரி சொல்றத விட ஒரு ஈர்ப்பு அவளுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். மிருகசீரிஷத்துக்கு சொல்லுவாள்ல சார், மிருகசீரிஷம் செவ்வாயினுடையது இல்லையா, செவ்வாயின்னு வரும்பொழுது அது வேற மாதிரியான பிடிவாதம். இது வந்து எனக்கு கண்டிப்பா வேணும், நிச்சயமா வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கெந்தாவது எனக்கு கொண்டு வந்து குடு அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தை பிடிச்சி அதை சாதிச்சிடும். அந்த கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்து ரிஷப ராசியில பிறந்து, கிருத்திகை 2-3-4 பாதத்துல பிறந்து ரிஷப ராசி ரிஷப லக்னத்திலேயே பிறந்த வாழ்க்கை இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ். இதே ரோஹிணி சந்திரன் சொன்னா அழகு, ரொம்ப ரொம்ப அழகு ரோஹிணி, ருக்மிணி மாதிரி தான் அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம், அதன் மூலியமாகவே சாதிச்சுப்பா ரோஹிணி சந்திரன்கிறவ. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். மிருகசீரிஷம் சந்திரன் சொல்லும்போது மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிடிவாதம், செவ்வாயினுடைய குழந்தை பிடிக்கிற பிடிவாதத்துக்கும் ஆற்றுல அம்மா பிடிக்கிற பிடிவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்பா பண்ணுற பிடிவாதம் வேறு, அம்மா பண்ணுற பிடிவாதம் வேறு, குழந்தை பண்ணுற பிடிவாதம் வேறு. இது மூணுத்தையுமே அப்படியே இந்த ரிஷபத்தில் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். அப்பாவினுடைய பிடிவாதம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், நான் சாதிச்சாகணுங்கிற அந்த பிடிவாதம் வந்து அப்பாவினுடையது. அது யார் அப்பானா? பித்திருக்காரகன் நம்ம சொல்லிடுறோம், சூரியன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்து சந்திரன், மாத்திருக்காரகன் வச்சுருக்கோம். இது அம்மா வந்து எப்படி சாதிக்கணுமோ அப்பா ஒரு பார்வை பார்த்தாலே அப்படி சாதிச்சுடுவா. இது சந்திரன் ரோஹிணியில் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ நம்ம செவ்வாயின் எடுத்துக்கும் போது குமர கடவுள் சுப்பிரமணிய சுவாமி அவருடைய பிடிவாதம் நம்ம எடுத்துக்கலாம். பயணியில் போய் கோச்சிட்டு உட்காந்தார் இல்லையா, அந்த மாதிரியான பிடிவாதம் குமர கடவுள் செவ்வாய் அப்படிங்கிறத மைண்ட், இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புராண கதைகள்லாம் சொல்லியிருக்கா எல்லாமே. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். சந்திரன் வந்து எந்தெந்த நட்சத்திர காலில் ரிஷப லக்னத்தில் இருந்தால் இந்தெந்த மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அவருடைய க்வெஸ்சன் கேட்டார், செவ்வாயை பற்றி ஒரு க்வெஸ்சன் வந்தது இல்லையா. செவ்வாய் வந்து ரிஷப லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரிஷப லக்னத்திற்கு 12-7 இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி செவ்வாய், 7 பாவத்துக்கு அதிபதி செவ்வாய், 12 பாவத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து ஒரு மேல் கேரக்டர்ஸ், முழுக்க முழுக்க ஒரு ஆண்மைத்தன்மையுடைய ஒரு வீரம் இருந்த ஒரு கேரக்டருடைய ஒரு கிரகம். இது வந்து ரிஷபம்ங்கிறது வந்து ஒரு பெண்மைத்தன்மையுடைய ஒரு லக்னம், அழகு, அன்பு, கவர்ச்சி, ஈடுபாடு அத்தனையும் சொல்கிறோம் ரிஷபத்தில். இதில் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவளுக்கு வந்து குணங்கள் வந்து மாறுபடும். இன்னொன்று என்ன நினைப்பான்னா, அடுத்தவாள் ஈஸியாக நம்ம போய் கவர் பண்ணணும்னு நினைப்பான். ஆணாக இருந்தால் அந்த பெண்ணை கவர் பண்ணணும், எதிர இருக்கிற பெண்ணை கவர் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். பெண்ணாக இருந்தால் எதிர இருக்கிற ஆணை கவர் பண்ணணும், அவள் நம்மளை பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, அவள் நம்மளை நான் தப்பாக சொல்ல வரல, அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இவளுக்கு என்னென்னா அடுத்தவா நம்மளை கவனிக்கணும், நம்மளை கவனிக்காமல் போனால் அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கணும், நம்மளை கவனிக்கலன்னா நம்மளை ஏதோ அவமானப்படுத்திடுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான எண்ணத்தை இவா வளர்த்துப்பா. செவ்வாயினுடைய கேரக்டர்ஸ் அது, அந்த ரிஷபத்தில் செவ்வாய் வரும்போது அந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்துரும். அது அந்த கிரக சேர்க்கை வரும்போது மாறுபடும். நிச்சயமா அது நிறைய கிரகங்கள் மாறுபடும் 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 வச்சுக்கோங்க. ராகு, கேத்து, சனி இந்த கிரகங்கள் இருக்கும்பொழுது அவர் சொல்றதுல அந்த நெகட்டிவ் அஸ்பெக்ட் மட்டும் எடுத்துக்கும், டிகிரிஸ் வந்து வேறுபடும். இப்போ சில பேர் வந்து அந்த அட்டென்ஷன் புல்லர் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ குழந்தைங்க ஆற்றுல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அம்மாட்ட அந்த இது ஜாஸ்தி இருக்கும், அம்மா யாரோடைய பேசினா பிடிக்காது, பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. கொஞ்ச நேரம் வந்து குழந்தைய கவனிக்காமட்டோம்னா அது நம்மளை பார்க்கணுன்றதுக்காக பிடிவாதம் பண்ணும். அந்த மாதிரி பிடிவாத குணங்களும் இந்த செவ்வாய் ரிஷப செவ்வாய்க்கு நிறையவே இருக்கும். ரிஷப செவ்வாய்ங்கிற விஷயம்
ஸோ இப்போ மேஷ லக்னம் மற்றும் ரிஷப லக்னத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வெவ்வேறு கிரகங்கள் சேரும்போது அதோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு கிரகச்சாரம். ஸோ சார், செவ்வாய்க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புதன் தானே? ஓ, செவ்வாய்க்கு அப்புறம் புதன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இத்தனை வாரம் முடிச்சுதாமா? உனக்கு கரெக்டாக தானே சொன்னேன். சூப்பர். ஸோ மேம் ஆரம்பிக்கலாம். புதன் வந்து இப்போது ரிஷப லக்னத்தில் புதன் இருந்தால், நம்ம ஏற்கனவே புதன் பற்றி சொல்லியிருக்கோம். அவர் வந்து புத்திகாரகன், ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை சொல்கிறது வந்து புதன். ஒருத்தருக்கு வந்து அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது வந்து புதன் சொல்லியிருக்கோம். ஸோ சுக்கிரனினுடைய வீட்டில் புதன் இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு நல்ல சிந்தனையாளராக இருப்பான். புதன் வந்து ஜென்ரலாகவே சொல்லுவாள் ஒரு நல்ல போதகனாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாள். நல்ல அட்வைசர், நல்ல கவுன்சிலிங் பண்ணுறது இதெல்லாம். ரிஷப லக்னத்தில் புதன் இருந்தால் அவன் நல்ல சிந்தனையாளராக இருப்பா, தெளிவான சிந்தனை இருக்கும். அதுவும் சந்திரனோட புதன் இருந்தால் அவர் ஒரு நல்ல கவிஞனாக இருப்பா, ஒரு நல்ல எழுத்தாளனாக இருப்பா. புதன் வந்து நல்ல பார்வையில் கிரகங்கள் இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கும், ஒரு நல்ல வக்கீலாக இருக்கலாம், நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும் அவளுக்கு. ஸோ புதன் வந்து ஜென்ரலாகவே புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லும்பொழுது இது சரியாக இல்லை, புதன் வந்து சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்லோ லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்க கிட்ட கிரகிச்சுக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் நம்ம இல்லாமல், படிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற துறைகள் வந்து எத்தனையோ இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, டெவலப் பண்ணுறதுக்கு அந்த புதன் வந்து அகாடமிக்ஸில், அதாவது படிப்பில் மட்டும் கவனம் இல்லாமல் மற்ற துறைகளில் வந்து அது சுக்கிரன் நல்லா இருக்கும் பொழுது, புதன் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பொழுது அவளை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவள். ஸோ இந்த புதன் அண்ட் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு சமமாக இயங்கக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆமாம், ஒன்றாவே இயங்கக்கூடிய கிரகங்கள். ஸோ இவங்க நட்பு கிரகங்களும் நம்ம சொல்லலாமா? ஆமாம். ஸோ அப்படி சுக்கிரனோட சொந்த வீடான ரிஷப லக்னத்தில் புதன் இருக்கும்போது அதுக்கான ஸ்பெஷல் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் அவர் இருக்கார். ஸோ அப்போ அந்த அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் மேடம்? நட்பாக இருக்க மற்றவங்களோட எப்படி நட்பாக பழகுவாங்களா? அதுதான், அவ வந்து ஒரு நல்ல சிந்தனையாளராக இருப்பா, புத்தி கூர்மை நல்லா இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, இந்த மனுஷாலோட சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மை வந்து அவள்கிட்ட அதிகம் இருக்கும். ஈவன் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக கூட இருப்பாள். ஏன்னா இப்போது புதன் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அதிபதி. ஆமாம், புதன் தான் இல்லை வித்தைகள் கலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது முக்கியமாக ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அஞ்சாம் இடம், லக்ன பாவத்துலேருந்து வரும்பொழுது அஞ்சாம் இடம். ரிஷப லக்னக்காராளுக்கு அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி புதன் தான். அஞ்சாம் பாவங்கிறது கன்னி, அதிபதி புதன். ஸோ அந்த புதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈவன் நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஜாதகத்தில் பார்க்கலாம், மகேந்திர சிங் தோனியினுடைய ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த புதன் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஈவன் சௌரவ் கங்குலி ஆல்சோ, இவருடைய ஹாரஸ்கோப் எல்லாத்துலேயுமே புதன் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ரிஷப லக்னம் புதன் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனா ஒரு ஆகர்ஷணம் மிகுந்த பிளேயர்ஸ்லாம் இருப்பா இல்லையா. இப்போது புவனேஸ்வர் குமார், ஐ திங்க் இந்த பெண்களுடைய ஒரு கனவு நாயகனாக இருக்கார் புவனேஸ்வர் குமார். இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அஜய் ஜடேஜான்னு கொஞ்சம் நாளைக்கு முடிவு வந்துருந்தார். அவருக்கு வந்து அந்த ஹீரோஸ், அவர் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஹீரோவாக இருந்தார் அஜய் ஜடேஜா. இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரிஷப லக்னம் புதன் நன்னா இருப்பார். புதன் காம்பினேஷனில் இருக்கும் அது. நெக்ஸ்ட் நம்ம குரு அப்படின்னு வரும்பொழுது, ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது குரு வந்து பகை கிரகமாச்சே சுக்கிரனுக்கு அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு க்வெஸ்சன் பண்ணலாம். இந்த பகை கிரகம் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் தனியாக வச்சுப்போம், ஏன்னா குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது அப்படிங்கிறது தனியாக வச்சுப்போம். ரிஷப லக்னத்துக்கு 11 இடத்துக்கு அதிபதி குரு. 11 இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம், நினைக்கிறதே சாதிக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் ஆல்சோ 8 இடத்திற்கு அதிபதியும் கூட. 8 இடம்ங்கிறது விரயஸ்தானம் சொல்லுவோம். இந்த விரயஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் ஒருத்தரே இருப்பார், குருவாகவே இருப்பார். அப்போ குருவாக அவர் அந்த குரு ரிஷப லக்னத்தில் வந்து உட்காரும் பொழுது குருவாக நடக்கக்கூடிய விரயங்கள் நடக்கும். குருன்னு சொன்னால் ஆன்மீகம் சார்ந்த செலவுகள், அது அத்தனையுமே அவருக்கு நிறைய இருக்கும். சம்பாத்தியமும் அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலாக அதே ஆன்மீக துறையிலேயே லாபமும் இருக்கும். இன்னொன்று, நினைக்கிறத சாதிக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். குருவாக, குருன்னா நீதி நேர்மை நாணயம் நம்ம ஏற்கனவே ஜூபிட்டரை பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். அந்த ஜூபிட்டர்னுடைய நேச்சர்லேயே நீதி நேர்மை நாணயம் ரிஷப லக்னத்திற்குரிய பிடிவாதம் அத்தனையும் சேர்ந்து சாதிச்சுடுவாள் குருவாக ஒரு நேர்மையான விஷயங்களை. இப்போ குரு வந்து அந்த இடத்துல பகை கிரகமாச்சு, அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுவா அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குருங்கிறவர் ஒரு ஆச்சாரியார், ஒரு டீச்சர், ஹீஸ் ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலினுடைய ஒரு பிரின்சிபால்னு வச்சுப்போம்.
சுக்ரன்ங்கிறவர் அவரும் ஒரு டீச்சர், அவர் அசுரகுரு, அவர் இன்னொரு டீச்சர், அவர் ஒரு பிரின்சிபால் இன்னொரு ஸ்கூல்னு வச்சுப்போம். இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் இன்னொரு ஸ்கூலுக்கு மீட்டிங்காக வரார், பேசுறதுக்காக வரும்பொழுது அவர் தன்னுடைய மொத்த டேலண்ட்ஸையும் அங்கே காமிக்கணும்னு தான் நினைப்பார். தன்னுடைய ஆப்போசிட் ஒரு ஒரு ஆப்போசிட்டான ஒரு பர்சன் இருக்கார், ஒரு காம்படிட்டிவ் பர்சன் அங்கே உட்காந்துருக்கார்னும் போது அந்த காம்படிட்டிவ் பர்சனுடைய வீட்டுக்கு போகும்போது எப்படி பண்ணுவான்னா, தன்னுடைய மொத்த டேலண்ட்ஸையும் அங்கே காமிக்கணுங்கிற தன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அங்கே காமிக்கணும்னு தான் நினைப்பா குரு. அதை விட்டுட்டு அந்த வீட்டை போய் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன், அதை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்க மாட்டா. சேம் அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஏன்னா குரு இஸ் ஆல்சோ ஏ டீச்சர், சுக்ரன் இஸ் ஆல்சோ ஏ டீச்சர். ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சருடைய வீட்டில் போய் கிளாஸ் எடுக்கும் பொழுது அங்கேயும் தன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுப்பா. அதனால இந்த ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறவாளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். ஸோ லாபத்துக்கேத்த ஒரு சுப விரயமாகவும் இருக்கும். நிச்சயமா விரயங்கிறது ஆன்மீகம் சார்ந்த விரயங்கள்னு சொல்லலாம். இப்போ கோவிலில் போனால் தான தர்மங்கள் பண்ணுறது, நிறைய விஷயங்கள். இப்போ கும்பாபிஷேகத்துக்காக அந்த ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறவாண்ட போய் நின்னோம்னு சொன்னால் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்தோடனே ஒரு செக் எழுதி கொடுத்துருவா டக்குன்னு. ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறவளுக்கு இருக்கும். ஸோ இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட வசதிக்காக ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறது, அந்த மாதிரியான செலவுகள் இருக்கலாம். சுயநலம் நாங்கள் குருவனுடைய இதை வச்சு சொல்லிட முடியாது வெறும். ஏன்னா சுயநலம் வரணும்னா அங்கே சனி சேரணும், இல்லைனா வேற மிச்ச பிளானட்ஸ் சேரணும். வெறும் குரு மட்டும் இருக்கும்பொழுது அவள் நீதி நேர்மை நாணயம்ங்கிறது அங்கே எடுக்கும். ஸோ இவ்வளோதான் பண்ணணும்னு தனக்குன்னு வரும்பொழுது இவ்வளோதான் பண்ணணுங்கிறது வச்சிருப்பா இல்லையா, அதனால் அதை பண்ண மாட்டா. கௌரவம் கருதி செய்யக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த செலவுகளுக்கு தான் அதிகமாக பண்ணுவாள். இப்போ குரு பற்றி சொன்னார் இல்லையா, அடுத்தது சுக்ரன். ஸோ ரிஷப லக்னத்தில் வந்து சுக்ரன் நம்ம வந்து சொல்லவே வேண்டாம். பலன்கள் அவருடைய சொந்த வீடு. அண்ட் லக்னத்தில் சுக்ரன் இருக்கிறவ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம ஷோ ஆரம்பிக்கும் போதே, ரொம்ப வசீகரணமாக இருப்பாள். அண்டு ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் தே ஆர், அவன் ஏழையோ பணக்காரனோ எப்படியோ, பட் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டு அண்டு ரொம்ப நல்லா லைஃப்பை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற கான்செப்டில் லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாள். அண்டு லக்னத்தில் வந்து சுக்கரனோட சேர்ந்த மற்ற கிரகங்கள், அதாவது நம்ம சந்திரன் சொல்லலாம், சூரியன் சொல்லலாம், இதெல்லாம் இருக்கும்பொழுது அவளுக்கு அந்த கலை உணர்வு வந்து நிறையா இருக்கும். இப்போ சில பேர் வந்து பாட்டை ரசிக்கிறவான் இருப்பா, அவளுக்கு பாட வராது, ஆனால் நல்ல ஒரு ரசிகனாக இருப்பா. லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவளுக்கு பாட்டும் வரும், ரசிகனாகவும் இருப்பா, மற்றவாளுக்கு வந்து அதை நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு ஆசானாகவும் இருக்கிறதுக்கு. இப்போ சார் சொன்னார் பாருங்கள், சுக்கரன் குருவுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொன்னார் இல்லையா. ஸோ சுக்கரன் வந்து லக்னத்திலே இருக்கும்பொழுது அவள் நல்ல ஒரு டீச்சராக கூட இருப்பான், அந்த கலையை வந்து சொல்லி கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி தேடுறவங்களா இருப்பாங்களா. ஆமாம், அதில் வந்து இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து தன் கையில் பைசா இருக்கோ இல்லையோ, ஆனால் பகட்டுக்காகவாவது ஒரு ஆடியில் போகிறதோ பென்ஸில் போகிறதோ நான் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது, அது வந்து கிரக சேர்க்கை வரும்போது அது இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக சித்திர மாதத்தில் வந்து நம்ம அக்ஷய திருதியை பார்க்குறோம் இல்லையா. சுக்கரன் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும்போது சூரியனும் இருக்கும்பொழுது அந்த வைகாசி மாதத்தில் ரம்பா திருத்தியைன்னு ஒன்று வரும் இல்லையா, அமாவாசைக்கு அடுத்த 3வது நாள். அப்போ அந்த சுக்கரனுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள், அந்த இடத்துல அந்த சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ரம்பா திருத்தியைங்கிறது அந்த வருஷத்துல அந்த ஒரு நாள் வரக்கூடியது தான். அக்ஷய திருத்தியை கூட அந்த நாள்ல வரலாம், பாசிபிலிட்டி சார். அக்ஷய திருத்தியை வரதுக்கும் பாசிபிலிட்டி சார் தார். ஸோ சேம் அந்த திருத்தியை தித்தியில அந்த ரிஷபத்துல வைகாசி மாசத்துல சூரியன் அங்கதான் இருப்பாரு இல்லையா. அப்ப நடக்கிற அந்த கிரக நிலை சூழ்நிலை அன்னைக்கு பண்ற பூஜைகள் வந்து ரொம்ப பலனை கொடுக்கும். அதாவது எதுக்காக அந்த ரம்பா திருத்தியில வந்து என்ன மாதிரி சில பரிகாரங்கள் எல்லாம் அந்த திதியில வந்து பண்ணுவா, குழந்தை இல்லாதவா, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவா. ஸோ அந்த லக்னத்துக்கு இப்போ இந்த சுக்கரன் பற்றி பேசின்னு இருக்கோம் இல்லையா, சில ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சுக்கரன் இருந்து நல்ல லைஃப் இருந்தால் கூட ஒரு கணவன் மனைவி இடையே ஒரு மனக்கசப்பு இருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இது சில பேருக்கு வந்து ஜாதகங்களில் மற்ற கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கையினால இருக்கும். அந்த சுக்கரனுக்காக சொல்ல வந்தேன், அந்த ரிஷப லக்னத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கலாம், அந்த ரம்பா திருத்தியை என்னைக்கு அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப ஃபலன் இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய. ஸோ ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்குனால ஒரு ஷார்ட் பிரேக்.